Hi guys, welcome to my channel. So, in this channel, we are going to talk about a home and office segment. So, this model is a new model. So, this is already Canon E4270 model. So, already we have a video. So, this is an upgraded model. So, we have software and hardware changes and update. So, this is the model number Canon Pixma E4570. This is a full option printer. ஆனா கண்டிப்பா ஜெராக்ஸ் கடைக்கு யூஸ் பண்ணிராதீங்க இது only for make home and office usage ஏன்னா கேட்ரிஜ் டைப் சோ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் சோ பிரைசிங் கம்மிதான் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்டரோட செக்மெண்ட்னு பார்த்தோம் அப்படினா இது வந்து ஒரு கேட்ரிஜ் டைப் சோ இது ஸ்பெஷலா யாருக்குன்னு கேட்டினா ஹோம் செக்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன ஆபீஸ் யூசேஜுக்கும் சோ ஒரு ஹோம் செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஆபீஸ் யூசேஜுக்கும் உள்ள கூடிய ஒரு பிரிண்டர் அதாவது எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும் ஆனா கேட்ரிஜ் டைப் சோ இதே இங்க் டேங்க்ல போனீங்க அப்படினா இதுக்கு ஈக்குவலன்ட் மாடல் அப்படி நம்ம இங்க் டேங்க்ல போனோம் அப்படினா G7070 னு வரும் சோ இதோட பிரைசிங் 8990 ரூபாய் சோ 7070 ஓட பிரைசிங் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 31990 ரூபாய் சோ அது கேட்ரிஜ்னால 8990 சோ அது இங்க் டேங்க்ன்றனால 31990 சோ இது கேட்ரிஜ் அப்படின்றனால only ஹோம் செக்மெண்ட் மட்டும்தான் ஏனா இதுல வரக்கூடிய உள்ள வரக்கூடிய டெமோ கேட்ரிஜ்ல மேக்ஸிமம் Blackல ஒரு 50 உம் கலர்ல 20 30 தான் வரும் சோ செகண்ட் டைம் நீங்க ஒரு கேட்ரிஜ் வாங்க போறீங்கனா 47 கேட்ரிஜ் வந்து பாத்தீங்கனா 700 ரூபாய் வரும் மேக்ஸிமமா ஒரு 250 டு 300 பேஜ் வரைக்கும் ஒரு A4 சோ கலர் நீங்க நிறைய எடுத்தீங்கனா அதுக்கு அந்த மாதிரி A4 Blackம் குறையும் சோ கலர் கேட்ரிஜ் பாத்தீங்க அப்படினா 57S னு சொல்லி ஸ்மால் னு வரும் 756 ரூபாய் வரும் சோ மேக்ஸிமமா பாத்தீங்க அப்படினா ஒரு 80 பேஜ் 100 பேஜ் தான் வரும் சோ இது வந்து மெயின்டனன்ஸ் பத்தி கவலை கிடையாது எனக்கு வீட்டுக்குன்னு ஒரு பிரிண்டர் வேணும் வாரத்துக்கு ஒரு ஒரு பிரிண்டர் ரெண்டு பிரிண்டர் எடுப்பேன் ஆனா மத்தபடி வைஃபை ஈஃபை டியூப்ளெக்ஸ் சிம்ப்ளெக்ஸ் ஏடிஎஃப் பிடிஎஃப் எனக்கு ஸ்கேனிங் நிறைய 10 பேப்பர் 20 பேப்பர் 30 பேப்பர் நிறைய ஸ்கேன் பண்ணுவேன் சோ ஏடிஎஃப்ல பிடிஎஃப் ஃபைலா ஏத்துவேனா சோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லா ஃபீச்சர்ஸும் உள்ள நான் கம்மியா பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு பிரிண்டர் வேணும் சோ ஆபீஸ் டிராவல்ஸ் இந்த மாதிரி ஏஜென்சிஸ் சொந்த யூஸ்க்கு மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கிறதுக்காக உள்ள ஒரு பிரிண்டர் தான் அது இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படினா வெறும் 8990 ரூபாய் தான் சோ நம்ம சொல்லக்கூடிய இந்த 8990 ரூபாய் அப்படின்றது இன்குளூடிங் ஜிஎஸ்டி இன்குளூடிங் டெலிவரி நோ எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறோம் கீழ டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் ஆப் இருக்கும் சோ சர்ச்ல போய் வெறும் 4570 அந்த நாலு நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்க சோ பிரிண்டர் வந்துரும் சோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் சோ உங்க கையில வந்து ரிசீவ் ஆன உடனே பாத்தீங்க அப்படினா இதுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனர் கிடையாது ஆனா நீங்க ரிசீவ் பண்ண உடனே நம்ம ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கனா சர்வீஸும் உங்களுக்கு புக் பண்ணி இன்ஜினியர்ஸ் விசிட் பண்ண வச்சு உங்களுக்கு எல்லா டெமோ ட்ரைனிங் காமிச்சு விட்டுருவாங்க ஏன்னா மொபைல்ல இருந்து வைஃபை கனெக்ஷன் எடுக்கிறது சோ ஏடிஎஃப் யூஸ் பண்றது கம்ப்யூட்டர் வந்து பிரிண்டிங் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் நம்ம டீம் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க சோ இப்போ நம்ம பாக்ஸ்ல இருந்தே பேருவோம் சோ இதோட மாடல் பாத்தீங்க அப்படினா Canon Pixma Ink Efficient E4570 இது வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன் பிரிண்டர் சோ இதோட MRP பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு 8990 ரூபாய் அப்படின்றது திடீர்னு பிரைசிங் 8500 க்கும் போவும் 8000 க்கும் போவும் 7500 க்கும் போவும் சோ பிரைசிங் அப்படின்றது வீடியோ பாக்குறப்ப கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட் இருக்கும் சோ நம்மளோட வெப்சைட்லயே ஆப்லயே போய் நீங்க அன்னனைக்குள்ள பிரைசிங் பார்த்துக்கலாம் சோ நம்மளோட வெப்சைட்லயும் அப்ளிகேஷன்லயும் போட்டிருக்கக்கூடிய பிரைசிங் எல்லாமே இன்குளூடிங் ஜிஎஸ்டி இன்குளூடிங் டெலிவரி சோ இன்குளூடிங் டைரக்ட் பிராண்டோட 1 இயர் டோர் ஸ்டெப் சர்வீஸோட வரும் சோ நோ எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ் சோ இதோட MRP நம்ம பார்த்தோம் அப்படினா 9625 ரூபாய் MRP சோ சுட சுட வந்திருக்கு ஸ்டாக் புது மாடல் சோ இதோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படினா இங்கே போட்டுருப்போம் உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் இருக்கு சோ வைஃபை இருக்கு சோ நெட்வொர்க் இருக்கு ஏடிஎஃப் இருக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா பாத்துறோம் வெறும் லோ பட்ஜெட்ல எனக்கு ஹோம் செக்மெண்ட் ஒரு பிரிண்டர் வேணும் ஆனா எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கணும் மெயின்டனன்ஸ் பத்தி கவலை கிடையாது அதாவது இந்த E470 E560 E510 இந்த சீரிஸ் வாங்குறீங்க பாத்தீங்களா சோ அதுலயே ஒரு 2000 3000 கூட போட்டீங்க அப்படினா உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் வித் ஏடிஎஃப் கிடைச்சிருது சோ இந்த ஏடிஎஃப் இருக்கிறதுனால நீங்க ஒரு 10 பேப்பர் 20 பேப்பர் ஸ்கேன் பண்ணனும் மெயில் பண்ணனும் அந்த மாதிரி யூசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கேனருக்கு நீங்க கொடுக்க கூடிய காசு ஒர்த்தா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு கெனானோட வெறும் பேசிக் ஸ்கேனரே 4000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு சோ ஸ்கேனிங்க்கு மட்டுமே நீங்க கொடுக்கிற காசு ஒர்த்தா இருக்கும் சோ இது ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் ஆப்ல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க சோ நீங்க ஹோம் செக்மெண்ட் ஆபீஸ் யூசேஜுக்கு ஆர்டர் நீங்க தாராளமா பிளேஸ் பண்ணுங்க ஜெராக்ஸ் கடைக்கு தொடவே தொடராதீங்க சோ பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா உள்ள ஒரு டிரைவர் சிடி யூசர் மேனுவல் சோ இதோட கேட்டலாக்ஸ் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா சைடுல ஒரு பாக்ஸ் இருக்கு சோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தா அப்படினா சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்ரிஜ் இதோட கேட்ரிஜ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 47 அதாவது E470 னு ஒரு பிரிண்டர் வருது இல்ல சோ அதேல வர அதுல வரக்கூடிய சேம் கேட்ரிஜ் தான் E3370 னு வரும் அதுக்கும் இதே கேட்ரிஜ் தான் சோ இந்த கேட்ரிஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெமோ வந்துரும் சோ செகண்ட் டைம் ஒரு கேட்ரிஜ் வாங்குறீங்கன்னா Black கேட்ரிஜ் 700 ரூபாய் கலர் கேட்ரிஜ் 750 ரூபாய் சோ மேக்ஸிமம் Black மட்டும் நீங்க எடுக்கறீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 250 பேஜஸ் வரும் சோ நீ கலர் கேட்ரிஜ் கலர் மட்டும் எடுக்கறீங்கன்னா அதிகபட்சமா 80 டு 100 பேஜஸ் வரும்
ஸோ முடிய முடியும் நம்ம கேட்டச்சு மாற்றிக்கலாம். ஸோ ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம், எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்குது. ஸோ இதில் ஃபேக்ஸ் இருக்குது, ஸோ ஃபேக்ஸுக்கு தேவையான கேபிள், ஸோ பிரிண்டர் டு பவர் கொடுக்கக்கூடிய பவர் கேபிள், ஸோ பிரிண்டர் டு சிஸ்டம் கனெக்ட் பண்ணுற யூஎஸ்பி கேபிள். ஸோ இதில் ஒய்ஃபை இருக்குது, மொபைல்லேருந்து டேரக்ட் ஒய்ஃபை பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ நெட்ஒர்க் ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிரிண்டர் வந்து ஒரு ஆஃபீஸ் செக்மெண்ட்டுக்கு ஸ்கேனிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிரிண்டர். பாக்ஸ்க்குள்ள அவ்வளோ வேற எதுவுமே கிடையாது. பிரிண்டரோட லுக்கை பார்த்தாலே கொஞ்சம் ஹைரண்டாக இருக்கும். சேம் இதே இதுதான் யங் டேங்க், அதாவது கெனான்ல G7070 சொல்லி இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 30,000 தள்ளி போயிட்டு இருக்குல்ல, சேம் அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸில் இருக்கு. அது யங் டேங்க்கு, இது யங் கேட்ரிச், அவ்வளோதான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ E4270 யார் யாரெல்லாம் வாங்கணும்னு வெயிட்டிங்கில் இருந்தீங்களோ, ஸோ அதோட செக்மெண்ட்டுக்கு இந்த 4570 நல்ல மாடல். ஜெராக்ஸ் கடைக்கு மட்டும் தொட்டாதீங்க, மற்ற ஹோம் செக்மெண்ட் ஆஃபீஸ் யூசேஜுக்கு இது ஒரு சூப்பர் மாடல். ஸ்கேனர் ஃபீச்சர்ஸோட அது இதில் இருக்கிற ADF. ஸோ இன்னைக்கு வெறும் ADF ஸ்கேனர் மட்டுமே தனியாக, இன்னைக்கு ADF-ஓட எந்த பிரிண்டர் போனாலும் 19,000-20,000 யங் டேங்க் இருந்தாலும், ஸோ ஸ்கேனிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸு. ஸோ நீங்கள் ADF மூலியமாக 10 பேப்பர் 20 பேப்பர் ஒரே இடத்துல ஸ்கேன் பண்ணிக்கலாம், மொபைல்லேருந்து பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபேக்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் ஃபேக்ஸ் லைன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே இருக்குல்ல, பெரிய டிஸ்பிளே. ஸோ ஒரு ஹோம் ஆஃபீஸ் யூசேஜுக்கு A to Z இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரிண்டர். ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான், அந்த கேட்ரிஜ் மட்டும்தான். ஸோ கேட்ரிஜும் ஃபீச்சர்ஸில் ஏதாவது ஆஃபர்ஸில் ரேட்டு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பேக் சைடில் போர்ட்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேக்ஸ் இன் அவுட்டு. ஸோ ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணுற இடம். ஸோ பேக்ஸில் டூப்ளெக்ஸ் இருக்கிறதுனால அந்த டூப்ளெக்ஸ்க்கான இன்ஜினியும் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பவர் போர்ட்டு. ஸோ பிரிண்டரோட லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லுக்கு தான், அதில் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாது பிரிண்டரோட லுக்கில். ஓகே கைஸ், இது ஆல்ரெடி E4270 வந்து அப்கிரேடட் மாடல் தான், 4570. ஸோ இது இப்போ எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் ஆப் லிங்க் இருக்குது, 4570 மட்டும் சர்ச் பண்ணுங்க வந்துடும். வெறும் 8,990 தான், 8,990 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் டெலிவரி. ஸோ உங்கள் கையில் வந்து ரிசீவ் ஆன உடனே சர்வீஸும் புக் பண்ணி உங்களுக்கு டெமோ ட்ரைனிங் கொடுக்க வச்சுருவாங்க நம்ம டீம். ஸோ இது போக இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.